இந்தாப்பா. என்ன இது? என்னப்பா, அண்ணா பார்க்கில் இருந்து பஸ் ஸ்டாப் வரத்துக்கே 50 ரூபாய் தான் வாங்குறாங்க. நீ என்னமா அநியாயமா கேக்குற? எப்படி பார்த்தோம், இன்னைக்கு டீசல் விற்கிற விலைக்கு சொகுசா கூட்டு வந்து விட்டேன்ல, எப்படி பார்த்தா மேல 30 ரூபாய் ஆயிடுமா? 30 ரூபாய் இல்ல, 20 ரூபாய் தான் இருக்குது, கொடுங்க. எனக்குன்னு வருது பாரு சாவுகிறாய்க்கு, அதையாவது கொடு. நான் ஒரு டம்மு குண்ணா என்னப்பா, இது கொரோனாங்கிறாங்க, ஏதோ வியாதிலாம் வருதுங்கிறாங்க, இது மாஸ்க்கு போடணுமா, இது தள்ளி தள்ளி நிற்கணுங்கிறாங்க, இதில் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்களாமே, பேப்பர் படிக்க பயமாக இருக்குதுப்பா. காய்ச்சல் சளியெல்லாம் பொதுவாக வர்றதானப்பா, வியாதி இல்லாமையா பேப்பரில் போடுவாங்க? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. போங்கய்யா, நீங்களும் உங்கள் வியாதியும். 6 மணி ஆச்சா ஆப்படிச்சோமா, ஆல்கஹால் உள்ள ஏத்தனமா எல்லா இதையும் பிச்சுக்கிட்டு போயிடும். உட்காந்துருக்காங்க வெட்டிக்காத பேசுறதுக்குன்னு. தம்பி பார்த்து போக மாட்டியா? வாயில்லா ஜீவம்ப்பா, பாவம்ப்பா. போய் பெருசு ரோட்டில் நின்னியா, கொடி பிடிச்சியா, போய் சேர்ந்தமான இருக்கணும். அதை விட்டுட்டு நாட்டை திருத்துறேன், ஊட்டை திருத்துறேன் உன்ன மாதிரி ஆளுங்களால் தான் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. வந்துட்டாரு ரோட்டில் போகிற நாய்கள்லாம் பாவம் பதுங்க போவையா? எங்கம்மா போனோம்? அம்மா, மா, மா வலியா துடிக்கிறேன், ஆஸ்பத்திரி வரைக்கும் போகணும்ப்பா. மா இருமா, நான் என்ன பிளேட்டா ஓட்டுறேன், ஆட்டோ தானே ஓட்டுறேன், போலாம் போலாம் ஏறு. டே மாப்பிள, டே குமார், சரக்கு ரெடி பண்ணிட்டியா? உனக்கு விஷயம் தெரியாதா, கொரோனானால பயன் சாப்பெல்லாம் மூட போறாங்களாமா. தம்பி தம்பி உள்ள ரொம்ப வலியால துடிக்கிறேன். அடுக்கம்னு இருமா, நானே ஒயின் சாப்ப மூட போறாங்கன்னு கவலையா இருக்கேன். உள்ள ரொம்ப வலியால துடிக்கிறேன். சேடா மாப்பிள, போயிட்டு வரேன். சேடா மிச்சி. குடிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், மேல காசைடு. எவ்வளோ பாச்சு? வேற மூட போறாங்க, எப்படி ரேட் அதிகமாக தான் விற்கும். இவ்வளோ யோசிக்கிறேன். 600 ரூபாய் கொடு. என்னது 600 ரூபாயா? என்னப்பா இவ்வளோ அநியாயமா கேக்குறிய? அங்கிருந்து இங்க வரத்துக்கு 200 ரூபா தான் ஆகும். என் புள்ள வழியால துடிக்கிறாளேப்பா, இப்ப போய் பேரம் பேசுறிய. பேரம் பேசாம நான் என்ன பண்றது? விற்கிற விலைவாசியே நான் எப்படி பழிக்கிறது? இதுல வேற ஒயின் சாப்பை மூட போறாளாமா. 600 ரூபாய் கொடுத்தா இறக்கி விட்றேன், இல்லை இந்த இடத்த விட்டு நான் வரமாட்டேன். பிரசவத்துக்கெல்லாம் இலவசம்னு சொல்கிறாங்களே, இப்போ போய் பேர பேசுறிய. ஓ, நீ அப்படி புரிஞ்சிட்டியா? அது பிரசவத்துக்கு இலவசம் இல்லை, பிரசவத்துக்கு இலவசம். உன் புள்ளிய உயிரோட தானே கூட்டிகிட்டு வந்திருக்கேன், பணத்தை எடுமா, எல்லாம் வேற மாதிரி ஆகிடும்.
தலையில் வேணா வச்சுக்குப்பா, என் பிள்ளைய கொஞ்சம் இறக்கி விடுப்பா. பரவாயில்ல, பாட்டி புள்ளிக்கே உசார் பண்ணிச்சு. தங்கம் தானே? தங்கம் தான். நம்புறேன் நம்புறேன், குடி. பாத்துமா, மருத்துவமனையில் கொரோனாவுக்காக சிகிச்சை பெற்று வந்த மேலும் ஒருவர் தப்பி ஓட்டம். பெருசு உசார் பண்ணிடுச்சு. தேங்க்ஸ் பெருசு. டேய், என்னடா இரும்பிட்டு இருக்கிற? எதுக்கும் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிக்கோ, கொரோனாவா இருக்க போகுது. டேய், யாரு பக்கத்துல இருக்கும்போது என்ன பேசிட்டு இருக்க? ஒரு கட்டைக்கு போடுமாப்ல, எல்லாம் சரியா போயிடும். பார்த்து பார்த்து மாப்பிள. எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஆக்சிஜன் சிலிண்டர் அவைலபிள் இல்லை. நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், வரத்துக்கு 2 அல்லது 3 நாள் ஆகும். உங்கள் சொந்தக்காரங்க யாராவது இருந்தால் யாராவது ட்ரை பண்ண சொல்லுங்கள். என்ன எப்படியாவது காப்பாற்றுங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மிஸ்டர், சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் என்ன பண்ணுறது, காப்பாற்றுறது எங்களுக்கு கடமை. எங்கள் ஹாஸ்பிட்டலில் 500 ஆக்சிஜன் சிலிண்டர் தான் வந்தது. இங்கே மொத்தம் 1000 பேஷண்ட்டுக்கு மேலே இருக்காங்க. நீங்க வேற ஹாஸ்பிட்டல் ஏதாவது ட்ரை பண்ணுங்க. எனக்கு அபாத வழியே இல்லையா டாக்டர்? நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. கடவுளை நம்புங்க, கடவுள் உங்களை காப்பாற்றுவார். ஐயா, நான் இது வரைக்கும் எவ்வளவு தப்பு பண்ணியிருக்கேன். யார்கிட்டையும் இது வரைக்கும் நான் கேட்டதில்லை. மனிதரே உங்ககிட்ட கேக்குறேன், என் மனுஷனுங்க ஐயா. சாவ கண் முன்னாடி பார்க்கும்போது தான் செஞ்சு தப்பெல்லாம் தெரியுது. சாகும்போதாவது நல்லா நான் சாவுறேன். என் மனுஷனுங்க ஐயா. தம்பி, இந்த உலகத்தில் மனசனாக பிறந்தா எல்லாரும் ஒரு நாள் சாகத்தாப்பா போகிறோம். அன்னைக்கு நான் எந்த பிரயோஜனம் இல்லாத ஆள், இந்த உலகத்தில் நான் யாரையும் திருத்த முடியாதுன்னு நீ திமுறையாக பேசினேன். நீயாச்சும் மற்ற உயிருக்கு பிரயோஜனமாக இருப்பான். வெரி சாரி, உங்கள் ஹஸ்பண்ட் இறந்துட்டார். நர்ஸ், ஆக்சிஜன் சிலிண்டர் மாற்றுங்க.
பெரியாஸ்பத்திரி வரைக்கும் போகணும், ஆட்டோ வருமா? போகலாமா? இந்தாமா மாஸ்க் போடுங்க, மாஸ்க் போடுறதுனால உங்களையும் காப்பாற்றும் மற்றவங்களையும் காப்பாற்றும்.